நாங்கள் இந்த பணிதவிஞான பாடங்களிலே இந்த மாணவர்கள் மத்தியிலே விருப்பம் ஏற்படக்கூடிய வகையிலே அவர்களுக்கான கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இன்றைய தொழில்நுட்ப மாற்றங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப எங்களுடைய கற்பித்தல் முறைகளிலும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எனவே அந்த வகையிலே இன்றைக்கு எங்களுடைய இன்றைக்கு மேலை நாடுகளை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் வகுப்பறைகளிலே பல்வேறு புதிய சாதனங்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பாடசாலைகளிலே இப்பொழுதும் நாங்கள் பெரும்பாலும் கரம்பலகையும் பண்பட்டியும் தான் பயன்படுத்துகின்ற நிலைமை இருக்கின்றது. எனவே இந்த நிலைமைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். புதிய சாதனங்கள் புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நாங்கள் இந்த புதிய சாதனங்களை கற்பித்தலே எங்களுடைய ஆசிரியர்கள் பயன்படுத்த வேண்டும். எனவே நிச்சயமாக இந்த கற்பித்தல் சாதனங்கள் வெளியீடு செய்யப்படுகின்ற சாதனங்களை பாடசாலை அதிபர்களாகிய நீங்கள் உங்களுடைய பாடசாலைகளிலே பயன்படுத்த வேண்டும். ஆசிரியர்கள் இதிலே கூடிய ஆர்வம் காட்ட வேண்டும். அதுவும் குறிப்பாக ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்ற இடங்களிலே அல்லது ஆசிரியர் இல்லாத நிலையிலே இருக்கின்ற பாடசாலைகள் நிச்சயமாக இந்த சாதனங்களை உங்களுடைய மாணவர்களுக்கு பயன்படுத்தி அவர்களுக்கு உரிய கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒவ்வொரு அதிபரும் இந்த கற்றல் சாதனங்களை மாணவர்களுக்கு பிரதி செய்து அது ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக பாடசாலைகளிலே அதற்குரிய நிதி இருக்கின்றது. நாங்கள் கற்றல் ஊக்குவிப்பு நிதியாக பாடசாலைகளுக்கு நிதிகளை விடுவித்திருக்கின்றோம். அந்த நிதிகளிலே நீங்கள் அந்த நிதியை இதற்கு பயன்படுத்த முடியும். அந்த நிதியிலே நீங்கள் இந்த உங்களிடம் ஏதாவது உயர்வர்த்தியை கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த கற்றல் சாதன நிறுவனங்களை நிறைவு செய்து கொடுப்பதுகளாக இருந்தால் அவர்கள் ஓய்வு நேரத்திலேயோ அல்லது பிரயாணத்தின் போது கூட நினைக்கின்ற இதை கைத்தொலைபேசியிலே கூட இதை நாங்கள் பதிவு செய்து வைத்திருந்தால் நாங்கள் இதை பிரயாணங்களின் போது கூட மாணவர்கள் கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே நிச்சயமாக நீங்கள் இந்த முயற்சியை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டோம். இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று சமூகமளித்திருக்கின்ற என்னுடைய கௌரவ முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெளியீட்டு விழாவை நடத்துவதற்கும் இந்த சாதனங்களை தயாரிப்பதற்கும் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சமூகமளித்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ மாகாண சபை உறுப்பினர்கள் அதிபர்கள் ஆசிரியர் மாணவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.